Hi friends, in the video, we will talk about the constructor. How is this useful? In the codings, we will talk previous video. So, we will video the class create. So, class method, class call, object create. So, we will talk about the object. So, we have to use the data to get the get method. Sorry, set method and set ID, set name, set mobile number. So, this is the case. We have to object create the data to get the data. We have to use the data to object create the data. We have to use the set functions. இங்க பாருங்க இங்க எரர் காட்டுது அதுக்கு ஒரு சொல்யூஷன் நாம கொடுப்போம் சோ நான் இங்க என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சோ பப்ளிக் என்று கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல அதே நேம்ல ஒரு ஃபங்ஷன்ஸ் எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் இல்லாம சோ ஸ்டூடண்ட் னு சொல்லி கொடுக்கேன் சோ பாருங்க இத கொடுத்ததும் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு எரருமே காட்டல இதுவே நான் வேற ஏதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன்னு பாருங்க சோ பப்ளிக் ஸ்டூடண்ட் 1 and kuduthu inge inda functions create panirken ipo na hover pannumbodhu inge sollum return type for this method is missing and solli namakku oru message undu display aagudhu seringala appa paarenga naan idha alichu vittiren yen yetkenave irundhu naan ipo create panna method ku endha oru error um idu varala but enna kaaranathukkaan student 1 and kuduthadhu namakku vandhuchu nu solli paathinga oru 1 than extra add pannirukken paathinga na simple வேற எதுவுமே இல்ல என்ன காரணம்னு சொன்னா கிளாஸ்ல அதே நேம்ல கிரியேட் பண்ற மெத்தட்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் அதுல என்ன परपஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது டேட்டாஸ் நீங்க வேண்டி எடுக்கணுமா இருந்தா நீங்க இத ஈஸியாவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்கும் சோ நான் இங்க என்ன செய்றேன் இன்டிஜர் ஐடி வேணும் என்னடா ஐடி டேட்டா டைப் மேல இருக்கு ஐடி நமக்கு தேவை அதே மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நேம் வேணும் அதே மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல Mobile venum. Okay, ingla. So, ipo enakku theveyana details ellathayum naan inga kuduthuren. Kuduthadhukku appuram minus seiyapporen. Mail la irukkira details kudukaporen. Naan enna seiren ID equal ID endru kuduthingenu sonnala endha or issue illama ungalku display aagum. But anyhow neenga enna seiyanum nu solli paathinga usually vandu or standard and way la neenga type panna porringala irundha. இல்லாட்டி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற டைமில் வந்துட்டு ஒரு ஒரு தரம் நீங்கள் இப்போ மேலே போயிட்டு டேட்டாஸை பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் கொடுக்கணுமா இருந்தால் ஈஸியாகவே எப்படி செய்துக்கலாம் திஸ் அண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் இன்ஸ்டன்ஸ் ஸோ திஸ் டாட் அண்ட் கொடுக்கும்போது ஐடி நேம் மொபைல் நம்பர்னு சொல்லி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஐடி கொடுத்துட்டேன் ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அடுத்தது திஸ் டாட் நேம் ஈக்குவல் நேம் சரிங்களா கொடுத்து விட்டேன் அடுத்தது this dot mobile equal mobile இப்போ உங்களுக்கு कंफ्यूजन ஆகலாம் என்ன இது பின்னுக்கு ஐடி முன்னுக்கு ஐடி கொடுத்திருக்கப்ப ஒருவேளை இத கொடுத்துるபாங்களான்னு பாத்தீங்கனா கண்டிப்பா கிடையாதுங்க சோ நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு நான் ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன் சோ பாத்தீங்கனா உங்களுக்கு ஈஸியாவே விளங்க கூடிய மாதிரி இருக்கும் சோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் வேண்டி எடுக்கிற ஐடிஸ் அதே மாதிரி வேண்டி எடுக்கிற நேம் அதே மாதிரி வேண்டி எடுக்கிற மொபைல் நம்பர் நான் மேலே மென்ஷன் பண்ணேன் எதையுமே நான் ஈக்குவலுக்கு பின்னுக்கு கால் பண்ணிடலை இங்கே என்னென்ன டேட்டாஸ் நான் வேண்டி எடுக்கணும் அந்த டேட்டாஸை மட்டும்தான் இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்ன செய்யலாமன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இப்போது ஆல்ரெடி இந்த லைன்ஸில் எந்த ஒரு எரருமே டிஸ்பிளே பண்ணலை சரிங்களா பட் இப்போ ஏன் நீங்கள் எரர் டிஸ்பிளே பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட் இஸ் அன்டிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அதாவது எந்த ஒரு டேட்டாவையும் வேண்டி எடுக்காத எம்டி கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸில் இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ நான் அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கு என்ன செய்ய வேண்டி வரும் இங்கே நான் 1 அதாவது ஐடி கொடுக்கணும் அதே மாதிரி நேம் வந்துட்டு அடுத்ததாக கேட்குது ஸோ நேம் என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிறதால நான் கண்டிப்பாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஸ்டூடெண்ட் 1 இல்லாட்டி ஸ்டூடெண்ட் 2னு சொல்லி கொடுக்கலாம் ஸோ கமா பண்ணுறேன் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் 1 கொடுத்ததால் நான் நீங்கள் ஸ்டூடெண்ட் 2னு சொல்லி கொடுக்கேன் நான் திருப்பி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 0 6 5 சொல்கிறேன் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு சேவ் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் ஐடி 1 அதே மாதிரி நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2
அதே மாதிரி மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இருந்தால் இங்கே 0 6 5 சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போது இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் கால் பண்ணுறதுக்குரிய வே. ஆனால் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் வந்துட்டு, அப்போ சில இடங்களில் வந்துக்கிட்டு டேட்டாஸும் பாஸ் பண்ணுறாங்க, அதே சந்தர்ப்பத்தில் டேட்டா பாஸ் பண்ணாமலும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிம்பிள், நம்ம ஆல்ரெடி ஒரு கன்செப்ட் ஒன்று பார்த்துருந்தோம், ஓவர்லோடிங் என்று சொல்லி ஒரே நேமில் ஒன்றுக்கு மேற்பட்ட மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணுறது அந்த கிளாஸில். பட் அந்த மெத்தட்ஸுக்கு இடையில் இருக்கிற சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சிக்னேச்சர் என்று சொல்லும்போது நம்ம அதோட நேம்ஸ் அதே மாதிரி அதுக்கு பாஸ் பண்ணுற பராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பப்ளிக் நம்மளோட ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம் ஓவர்லோடிங் கன்செப்ட் மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட் என்று கொடுத்துட்டேன், எந்த ஒரு பராமீட்டரும் கொடுக்காமல் நான் ஓப்பன் கர்லி ப்ரேக்கெட் க்ளோஸ் கர்லி ப்ரேக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், எனக்கு நான் இந்த பராமீட்டர் பாஸ் பண்ணாமலும் என்னால் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முதல் எரர் காட்டிச்சு, இப்போ காட்டலை, இப்போ என்னால் க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம்.